ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். எக்ஸ்பெக்டேஷன் வந்து கண்டிப்பாக கிரேட் ஆயிடுச்சு. ஜெய் சாருக்கு ஒரு கம்பேக் மூவியாக இருக்கும் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ நீ என்னப்பா அந்த டாப்பிக்கே போகிற? அவங்க அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வராங்க. ஸோ அவங்க வந்துட்டு போகிறாங்க, பட் அவங்க பொசிஷன்ஸ் நல்லா இருக்கு. இருக்கிறப்போ ஜெய்க்கு வந்து மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது நம்ம ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது ஜெய்யா சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாரன்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். எக்ஸ்பெக்டேஷன் வந்து கண்டிப்பாக கிரேட் ஆயிடுச்சு. ஜெய் சாருக்கு ஒரு கம்பேக் மூவியாக இருக்கும் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ வந்து அண்ட் வெற்றி அண்ணனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஃபஸ்ட் மூவி மாதிரி இல்லை. அவர் வந்து அவர் எஃபர்ட்டாக வந்து கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து அதுக்கான பதில் சொல்லுவாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. சாங் வைஸ்லையும் சரி, மியூசிக் வைஸ்லையும் சரி மாட்டிருக்காங்க. சூப்பராக இருக்கு. ஓகேங்களா? ஓவரால் நல்ல மூவி. இல்லை நல்லா இருக்கு, சீரியஸாக நல்லா இருக்கு. நல்லா இருக்கு கண்டிப்பாக வந்து அவரோட இது வந்து பார்த்திங்கன்னா மேக்கிங் வைஸில் மாட்டிருக்காரு சார். ஸோ நல்ல ஒரு மூவி தான். ஓகேங்களா? ஓகே, படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. மறக்காமல் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மியூசிக் ஃபைட்ஸ் நல்லாயிருக்கு. டேரக்டர் வெற்றி செல்வன் சார் ரொம்ப சூப்பராக படம் பண்ணியிருக்காரு. தென் ஜெய் சார் ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருக்குது. மறக்காமல் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மினிஸ்டர் கேரக்டர் ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த காமெடிஸ்லாம் வேறு லெவல் காமெடி. மறக்காமல் என்ஜாய் பண்ணுங்கள். ஜெய் சார் கம்பேக் எப்படி தான்? எஸ் ஜெய் சார் வந்து எப்போவுமே ஒரு லவ் போர்ஷனாக அந்த மாதிரி இருக்கும், பட் இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பட் நல்லா இருக்குது. பார்க்கலாம். ஏப்பா நீ என்னப்பா அந்த டாப்பிக்கே போகிற? அவங்க அவங்க வந்து ஃபஸ்ட் ஆஃப் வராங்க. ஸோ அவங்க வந்துட்டு போகிறாங்க, பட் அவங்க பொசிஷன்ஸ் நல்லாயிருக்கு. ஹீரோயின் கம்மி பொசிஷன்ஸ் தான், பட் நல்லாயிருக்கு. இப்போ ஜெய்க்கு வந்து மிகப்பெரிய ஒரு கம்பேக்னு சொல்லிட்டு தியேட்டர் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்படி இருக்கிறப்போ ஜெய்க்கு வந்து மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது நம்ம ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது ஜெய்யா சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாரனா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா செகண்ட் ஹாஃபுடைய ஸ்க்ரீன் பே ரொம்ப நல்லா இருந்துச்சு, விறுவிறுப்பாக இருந்துச்சு. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே அதை கொண்டு வந்திருந்தாங்கன்னா ஸ்டோரியை மக்கள் மைண்டில் வச்சுருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரொம்ப ட்ராக் பண்ணனால என்ன ஆச்சு, ஸ்டோரியை மக்கள் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டோரி ரொம்ப வீக்கான ஒரு கான்செப்ட், பழைய கான்செப்ட், அன்வான்டாக ஸ்க்ரீன் பிளே ரொம்ப போரிங்காக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் செம்ம ட்ராக், இன்டர்வலே எனக்கு தெரிஞ்சு பாதி பேர் போயிட்டாங்க. செகண்ட் ஹாஃபில் உட்காந்தவங்களுக்கு ஒரு ட்ரீட்னே சொல்லலாம், வேறு லெவலில் இருந்துச்சு. இப்போ எஸ்பெஷலாக சுனில் ரெட்டியோட ஆக்டிங்லாம் அல்டிமேட் ப்ரோ, பிச்சு உதறிட்டார். வம்சியோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஜெய் வெர்சஸ் வம்ஷின்னு தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குண்டான மாஸ் சீக்வன்ஸில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்க்காக பார்க்கலாம் ப்ரோ. படத்தோட ப்ளஸ்னா ஃபர்ஸ்ட் ஆஃப், செகண்ட் ஹாஃப் தான். மைனஸ்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் தான் ப்ரோ. இப்போ யூஸ்வலாக ஜெயோட படங்கள் தெரியும், அவர் லவ் சீன்ஸ்லாம் பிச்சை உதறி வரும். அது தெரிஞ்சு டேரக்டர் நல்லா ப்ளே பண்ணியிருக்காரு. அத்துல்யாக்கும் ஜெய்க்கு உண்டான கெமிஸ்ட்ரி கொஞ்சம் ரசிக்க முடியாது இருந்துச்சு, நான் வேறு லெவலில் சொல்ல மாட்டேன். அதுக்காக ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கலாம். ரொம்ப ட்ராக் ஃபர்ஸ்ட் ஹாஃப், பிலோ ஆவரேஜ். ஓவரால் பார்க்கும்போது செகண்ட் ஹாஃப்க்காக நான் சொல்கிறேன், படத்துக்கு ஒரு ரேட்டிங் ஒரு 5-6 தரலாம் அவுட் ஆஃப் 10. அவ்வளோதான் ப்ரோ. ரொம்ப பட ஜெய்க்கு ஒரு கம்பேக் ஆனால் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அவர் சூப்பராக நேச்சுரலாக நடிப்பார். அவர் எனக்கு அவர் ஆக்டிங் பிடிக்கும். எனக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் யாரோட ஸ்பெசிஃபிக் ஃபேன்ஸ்லாம் இல்லை, நல்ல படமாக இருந்தால் நான் பார்ப்பேன். அவரோட ஆக்டிங் நல்லா இருக்குது, ஃபைட் சீன்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு. லவ் போர்ஷன்ஸ் வந்து கொஞ்சமாக இருந்தாலும் கடைக்கு தேவையான இடத்துல பண்ணியிருக்காங்க. லவ் சீன்ஸ் தான் சூப்பராக இருக்குது. ஜெய் இதுக்குமா நடிச்ச ஆக்ஷன் படங்கள்லாம் பெருசாக கை கொடுக்கல ஆனால் நல்லா இருந்தது. அது ஆடியன்ஸ் சப்போர்ட் பண்ணலன்றது தான் விஷயம். வாமனன், வலியவன், அதுக்கப்புறம் புகழ், அதுக்கப்புறம் இந்த ஃபிலிம்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சீரீஸில் எனக்கு இந்த படமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. படத்தில் என்ன சொல்ல வர்றாங்க? படத்தில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, சோஷியல் மெசேஜஸ் அங்கங்கே சொல்லியிருக்காங்க. இவங்க தான் ஹீரோ தான் மெசேஜ் சொல்லியிருக்காங்க அப்படிலாம் இல்லை. வில்லன் கூட ஒரு லாஸ்ட்டில் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஒரு சின்ன டைலாக் சொல்லுவார். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிட்ரே பண்ணுவாங்கல்ல. இப்போ சசிகுமார் சார் படத்தில் வரும்ல, அந்த மாதிரி இங்கேயும் ஒரு டைலாக் வந்து வில்லனே சொல்லியிருக்காரு. ஒருத்தர் வந்து ஃப்ரெண்ட்ஸை பிட்ரே பண்ணுறதை பற்றி ஒரு டைலாக் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டண்ட்லாம் சூப்பராக இருக்கா. ஆனால் ரொம்ப ஓவர் ஆக்ஷன் இல்லாமல் அவர் வந்து தேவையான இடத்துல ஃபைட் சீன்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக் வந்து லாஸ்ட்டில் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போனால் ரெண்டு லவ் சாங்ஸ் பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் படம் முடிய சொல்ல ஒரு இது வரும், ஒரு சாங் வரும். அந்த சாங் இது போட சொல்ல, நேம் போட சொல்ல வரும். அந்த சாங் சும்மா இன்ஸ்பைரிங்காக இருக்க மாதிரி இருந்தது. முக்கியமாக எண்ணி துணிங்க அந்த மாதிரி டைட்டலுக்கு ஏற்ற படம் தான் இது. எங்கேஜிங்காக இருந்தது ப்ரோ. எனக்கு டெக்னிக்கலாக ரொம்ப தெரியாது படத்தை பற்றி, நான் படம் நிறைய பார்ப்பேன். அது சம்மந்தமாக கேளுங்க.